வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் பிரியா மோகன். இன்றைக்கி நாம் பாரம்பரிய முறையில் கேழ்வரகு பால்களில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ உள்ள குழந்தைங்களுக்கு இட்லி, தோசை, சப்பாத்தி இதையே மாறி மாறி கொடுக்கறதுக்கு பதிலாக இதை மாதிரி செஞ்சு கொடுத்தா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க, உடம்புக்கு ஆரோக்கியமும் கூட. இதில் நிறைய ப்ரோட்டீன் அண்ட் ஃபைபர் கண்டென்ட் இருக்கிறதுனால நமக்கு இம்யூனிட்டி பவர் அதிகமாகும், போன் நல்லா ஸ்ட்ரென்த் ஆகும். இதில் நம்ம பனங்கற்கண்டு சேர்க்கறதுனால ஈஸியாக பேபிக்கு டைஜஸ்ட் ஆகும். ஆஃப்டர் 6 மந்த் உள்ள பேபிக்கு இதை மார்னிங் ஃபுட்டாக கொடுக்கலாம். இதை நம்ம வீக்லி 2 or 3 times எடுத்துக்கலாம். வாங்க இது எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். செய்ய தேவையான பொருட்கள்: கேழ்வரகு 100 கிராம், பனங்கற்கண்டு தேவையான அளவு. களி செய்கிறதுக்கு முதல் நாள் நைட்டே கேழ்வரகை தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டு காலையில் 3 to 4 times நல்லா வாஷ் பண்ணிக்கணும். தேங்காய் பால் எடுக்கிற மாதிரி தண்ணி ஊற்றி மிக்சியில் அரைச்சி ஃபில்டர் பண்ணால் இந்த மாதிரி கேழ்வரகு பால் ரெடி ஆகிரும். அடுப்பை சிம்மில் வச்சுக்கிட்டு ஒரு கடாயில் கேழ்வரகு பால் பனங்கற்கண்டு சேர்த்து கிளறிட்டே இருக்கணும். இல்லைனா கீழே அடிப்பிடிச்சிடும். அடிப்பிடிச்சதை வந்து நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கக்கூடாது. ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் கலர் சேஞ்ச் ஆகி பால் வத்த ஆரம்பிக்கும். 10 to 15 minutes இப்படியே கிளறிட்டே இருந்தால் களி மாதிரி வரும். இந்த ஸ்டேஜ் வந்த பிறகு நாம் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். சுவையான சத்தான கேழ்வரகு பால் களி ரெடி. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.